எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சைக்கறி மசால். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கடாயில நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசால் வதக்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெயில இஞ்சி, பச்சை மிளகாய், கல்லை, தேங்காய், தக்காளி, பூண்டு, தேங்காய் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்கி, சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா நல்லா வதக்கி வைக்கலாம். மசாலான்றதுனால நம்ம மிளகாய் இது யூஸ் பண்ண போகிறதில்லை. வெறும் இது கூட இல்லை, கொஞ்சம் மிளகு மாத்திரம் சேர்க்க போகிறோம் கடைசியில். நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கி வச்ச முதல்ல நம்மளுக்கு மசால் வதங்கி வந்துருக்குது. இப்போ இது கூட நம்மளுக்கு பச்சை மசாலுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, இதை நல்லா அலசி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நம்மளுக்கு இந்த மசால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கெஸ்ட்டு வந்தால் கூட 10 நிமிஷத்தில், அதனால் நம்ம மசால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசால் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இது இறக்கி மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பாத்திரம் வச்சு நம்ம கிரேவிக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்கி சேர்த்துருக்குறேன். இது கூடவே நான் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருக்குறேன். நம்மளுக்கு வெங்காயம் கலர் மாறுறதுக்கு வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெறும் தண்ணி மாத்திரம் ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுருக்குறேன். இதுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் மட்டனை. வந்து நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இருக்கிற மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஆயிலில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் வதங்கி வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்மளுக்கு இது 2 நிமிஷம் இந்த மசால் போட்டு வதங்கி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
அதே போல மஞ்சள் தூளும் இப்ப சேர்த்து வதக்கிடலாம். நம்ம மட்டன் மேக வச்ச தண்ணியும் இதை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். நம்மளுக்கு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரப்போ மிளகுத்தூள் போட்டு இறக்கலாம். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு மசாலா கொதிச்சு வரட்டும். மசாலா கொதிச்சு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் மேலே வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகுத்தூள் போட்டு நம்ம கலந்துட்டோம்னாவே 1 நிமிஷத்தில் இந்த மட்டனுக்கு நல்ல காரம் இறங்கிடும். நம்மளுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கனாக்கா நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு மசாலா ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். இந்த கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மட்டன் பருகம் இந்த அளவுக்கு வந்து வேக வச்சுருக்குறோம். அதே போல் அந்த மட்டனுக்கு தேவையான மசாலாவும் எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு சுவையான டேஸ்டியான கறி பச்சை மசால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம ருசி சாப்பிட்டு பார்க்கலாம். எங்கள் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.